அவங்க வந்து அதில் ரொம்ப டீசெண்டாக தன்னுடைய பெயினை வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் கூடுதலாக ஒரு வார்த்தை என்னென்னா, இதுக்காக நான் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அவங்களுடைய பெருந்தன்மையாக தான் நம்ம நியாயமாக எடுத்துக்கணும். ஆனால் சோசியல் மீடியாவில் என்னென்ன பார்த்தீங்களா, அவங்க கோர்ட்டுக்கே போக மாட்டாங்களா, அப்போ அது உண்மையான செய்தி தான், அதனால் பயந்துக்கிட்டு தான் அவங்க போகலைங்கிற மாதிரி மக்கள் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அதை நம்ம நிச்சயமாக ஆதரிக்கக்கூடாது. அதே நேரம் நம்முடைய கேள்வி என்னென்னா, சமீபத்தில் மன்சூர் அலிகான் திரிஷா குறித்து பேசியதற்காக அந்த நடிகர் சங்கம் வரிந்து கட்டி கொண்டு ஒரு கண்டன அறிக்கையை விட்டு மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற அந்த சின்மை போன்ற போராளிகள்லாம் பொங்கிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து யாருமே எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவே இல்லை. என்ன காரணம்? அப்போ இவர்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பாகுபாடு இருக்கிறத தான் காட்டுது. அது வந்து ஒரு தப்பான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.